எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சைலேஷ் கிருஷ்ணா. கலீமோட ஸ்டோரி பார்ட் ஒன்னுக்கு நிறையவே ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல அதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். கலீமோட ஸ்டோரி பார்ட் டூ தான் இந்த வீடியோ. பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்கு இப்போ மேல ஐ கார்டில் லிங்க் வரும், அது போக டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்ட் ஒன் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் கதை தொடர்ச்சியாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. மணி அண்ணன் கலீம செல்லமா பேட்ட ரவுடின்னு ஒட்டுக்கண்ணானு தான் கூப்பிடுறாரு. 25 வருஷமா யானைப்பாகனா இருக்கேன். என் தாத்தா அப்பான்னு எங்க பரம்பரையே யானைப்பாகங்க தான். நான் பிறந்தப்போ அவர் எனக்கு மணின்னு பேரிட்டாரு. இன்னைக்கு கலீம் மணின்னு தான் டாப் ஸ்லிப் முகாம்ல நான் அறியப்படுறேன். அப்படிப்பட்டதுதான் வயசுல என்னை விட மூத்த இந்த பேருயிர் கலீமோட புகழ். கலீம் தான் என்னோட அடையாளம். அவரோட நிழல்ல தான் இருண்ட காடுகளுக்கு நடுவுல நான் தைரியமா நடக்கிறேன். வெள்ளக்காரன் காலத்திலேயே டாப் ஸ்லிப்ல யானை கேம்ப் இருந்துச்சு. இந்தியாவில டாப் ஸ்லிப் யானைக்காரங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. எல்லா இடத்துலையும் அங்குசத்தை வச்சு மிரட்டி தான் யானைக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நாங்க கரும்பூட்டி பாசமா ட்ரைனிங் கொடுப்போம், துன்புறுத்தாம பழக்கப்படுத்துவோம். அதனாலேயே இங்க ட்ரெயின் ஆகிற யானைங்க எல்லா வேலையும் சிறப்பா பண்ணும். மேற்கு வங்கம், கேரளான்னு பல இடங்கள்ல யானைக்கு ட்ரைனிங் கொடுக்க நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. கலீம்க்கு 6 வயசா இருந்தப்போ சத்தியமங்கலம் காட்டுல இருந்து முகாமுக்கு அழைச்சிட்டு வரப்பட்டாரு. என்னோட மாமனார் பழனிசாமி தான் கலீம்க்கு பாகனா இருந்தாரு. கலீமை வளர்க்கிற பொறுப்புல தன்னை முழுசா அர்ப்பணிச்சாரு. அவரோட கவனிப்பாலையும் அரவணைப்பாலையும் அநேகமா முழு நாட்டிலேயே ஒரு வெற்றிகரமான கும்கிகள்ல ஒன்னா கலீம் வளர்ந்தாரு. நான் என் மாமனாருக்கு உதவியாளரா இருந்தேன். பாலக்காட்டுல ஒரு காட்டு யானையை விரட்ட போனோம். அது சைஸ்ல கலீமை விட பெருசு. ரெண்டு யானையும் நேருக்கு நேர் சண்டை பண்ணுது. நான் பயந்து மரத்துல ஏறிட்டேன். மாமா தைரியம் கொடுக்க கலீம் அசராம நின்னாரு. கலீம் அடிச்ச அடியில அந்த யானை 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடி போயிடுச்சு. அப்பதான் யானைக்கும் பாகனுக்குமான உறவு எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவரோட நானா என்னோட உறவு எப்பவும் கசப்பும் இனிப்புமா இருந்துச்சு. நாங்க 10 வருஷம் ஒன்னா வேலை செஞ்சோம். எங்களுடைய சில கருத்துக்கள் ஒரே மாதிரியா இருந்துச்சு. ஆனா எனக்கே ஆச்சரியமா ஒரு நாள் அவர் என்னை வீட்டுக்கு அழைச்சு சொன்னாரு, என் நேரம் முடிஞ்சுது, எனக்கு தெரியும், நீங்க இப்போ கலீமை கவனிச்சுக்கணும். நான் திகச்சு போனேன். எங்களுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் தன்னோட அன்புக்குரிய கலீமை ஒப்படைக்க தன்னோட மகனுக்கு பதிலாக என்ன தேர்ந்தெடுத்தாரு. 10 வருஷமா கலீமோட உதவியாளராக இருந்திருக்கேன். ஆனாலும் மாமா இருந்த வரைக்கும் கலீம் என்னை பக்கத்திலே விடமாட்டாரு. அதனால கலீம் மேல எனக்கு பயம் இருந்துச்சு. நான் எப்படி அவரை கவனிச்சுக்கிறதுன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் அமைதியாக பதிலளிச்சாரு, இது கொஞ்ச காலம் கடினமா தான் இருக்கும், ஆனா கலீம் மிகவும் சிறப்பு வாய்ந்த யானைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க இதுல நிலைச்சு இருக்கணும். நீங்க கடந்து வந்த ஞானத்தை நம்புங்க. கலீமோட மாவுத்துன்னு அறியப்படுறது உங்களுக்கு மரியாதையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரும்னு சொன்னாரு. நான் பதில் சொல்லல. ஒரு நாள் அவர் வீடு திரும்புறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு வாட்டி கலீம்க்கு உணவளிச்சதை நான் பார்த்தேன். தூரத்துல இருந்து மாமா குரலை கேட்க கலீம் ஏங்கினாரு. தன்னோட காப்பாளரோட குரலை கேட்ட ஒவ்வொரு முறையும் கலீம் பதிலுக்கு பிளிறினாரு. மாமா மறைவுக்கு அப்புறம் நான் பாகனானேன். மாமாவோட பிரிவுல கலீம் கொஞ்சமா தான் சாப்பிட்டாரு, எடையும் குறைஞ்சிட்டாரு. நான் மாமாவோட வார்த்தைகளை நினைச்சு பார்த்து தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு எனக்கு உதவிக்கு ஒரு உதவியாளரை கூப்பிட்டுட்டு கலீம் கிட்ட நடந்து போனேன். சங்கலிய கழுற்ற நேரம் முழுக்க நடுங்கினேன். ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு. கடைசியா நான் எப்படியோ அவரோட சங்கிலியை கலட்டி கொஞ்சம் தொலைவில் இருந்த இன்னொரு மரத்துக்கு எச்சரிக்கை அழைச்சிட்டு போனேன். பிளிரல் சத்தம் எப்படி காட்டுல பெருசா பரவுமோ அந்த மாதிரி இந்த செய்தி கொழிகமுத்தி குடியிருப்புல பரவுச்சு. எங்க கேம்ப்ல இருந்த எல்லாருக்கும் தெரிய வந்தது நான் கலீம் சங்கலியை அவுத்துட்டேன்னு. கலீம் பத்தி எப்பவும் எல்லாருக்கும் ஆர்வம் இருந்துச்சு. சீக்கிரமாவே கலீம் என்ன அவர் பக்கத்துல உட்கார கொஞ்ச நேரம் அனுமதிச்சாரு. மாமா பழனிசாமி 30 வருஷமா உட்கார்ந்து கலீம் காதுல கிசு கிசுத்த அதே இடத்துல நானும் உட்கார்ந்தப்போ எனக்கு தெரிஞ்சது மாமா உறுதி அளிச்ச மாதிரியே மெதுவா கலீம் என்ன அவரோட மாவுத்தா ஏற்றுக்க போறாருன்னு. கலீம் மிகவும் சிறப்பு வாய்ந்த யானைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். மாமா சொன்ன அந்த வார்த்தைகள் குறிப்பிடத்தக்க வகையில உண்மை. கும்கி யானையா இருந்தாலும் கலீம் 9.5 அடி உயரம் மட்டும்தான். சில நேரம் காட்டு யானைங்க கலீமை விட பெருசாவும் வலிமையாவும் இருக்கும். முகாம்லயே பெரிய யானைகளும் இருக்கு. ஆனாலும் கலீம் தான் பெரும்பாலான ஆபரேஷன்ஸை லீட் பண்ணுவாரு. ஏன்னா கலீம் வந்து அபாரமான ஸ்ட்ராட்டஜிக் புத்திசாலி கும்கியான. ஒரு டாஸ்கை ஒப்படைச்ச உடனே அவர் தன்னோட மனசு அதுல பொருத்தி கொடுக்கப்பட்ட சூழ்நிலையை எந்த ஒரு பீதியும் வெளிப்படுத்தாம கையாளுவார். ஒரு முறை மயக்க ஊசி போடப்பட்ட ஒரு ஆண் யானையோட கொம்புல தன்னோட கொம்பை லாக் பண்ணி 1 மைல் தூரத்துக்கு மேல ஒரு குன்றோட விளிம்புல இருந்து நடக்க வச்சு வெளியேற்றி அந்த ஆண் யானைய காப்பாத்தினாரு. இப்பவே எங்க போனாலும் கலீம்க்கும் எனக்கும் ஒரு கெத்தான பேர் இருக்கு. அந்த காலத்துல கேட்கவா வேணும், ஆபரேஷன்ஸ் டைம்ல காத்திருக்க வேண்டி இருந்துச்சுன்னா கலீம் ரெஸ்ட்லெஸ் ஆகிறத என்னால உணர முடியும். ஒரு பணியில நீண்ட நேரம் காத்திருப்பதை வெறுக்கும் கும்கி கலீம்னு எல்லாத்துக்கும் தெரியும். வேலையில ரொம்ப சின்சியரா இருப்பாரு. கலீம் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வீடு திரும்ப விரும்புவாரு. நாங்க பணியை தொடங்குறப்பவே கலீம்க்கு அது தெரியும். ரெண்டு பேரும் அமைதியா இருப்போம், வார்த்தைகள் எதுவும் சொல்லிக்க மாட்டோம். நான் அவரோட காதுகளோட பின்புறத்துல மெதுவா என் குதிகால்களை அசைப்பதன் மூலம் அவரோட தொடர்பு கொள்றேன். சில நேரம் காட்டியானுங்க கூட்டமா எங்களுக்கு முன்னாடி இருக்கிறப்போ நாங்க எண்ணிக்கையில குறைவாயிடுறோம். நான் அவர் மேல எக்ஸ்போஸ்டா உட்காந்துருக்கிறதுனால கலீமோட அனுபவம் மேலோங்கி ஆபரேஷன் முழுக்க நான் பாதுகாப்பா இருக்கிறத அவர் உறுதி செய்வாரு. கலீம் குயிக்கா ரியாக்ட் பண்ணுவாரு. கேம்ப்ல மனுஷங்க யாரையும் கிட்ட விட மாட்டாரு. ஆனா ஆபரேஷன் வந்துட்டா காட்டியானையும் பாப்பாரு. அதே சமயம் என்ன மட்டும் இல்லாம
கூட உதவி பண்ற மற்ற கும்கிகளையும் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களையும் சுத்தி 100 பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் தீங்கு வராம பத்திரமா பாத்துப்பாரு. 2013 ஆகஸ்ட்ல திருவண்ணாமலையில் நடந்த ஆபரேஷன் மலையில 2 நாள்ல 6 காட்டு யானைகளை பிடிச்சோம். அப்ப கலீம் கூட முதுமலையில இருந்து 2 கும்கி யானைகளான ரட்டையர்கள் விஜய் சுஜய் வந்திருந்தாங்க. ஆபரேஷன் காலையில 5:30 ஆரம்பிச்சது. மொதல் யானையை பிடிச்ச உடனே மத்த 5 யானைங்க காட்டுக்குள்ள போயிடுச்சு. அதுங்க போன வழி தெரியல. கலீமோட மோப்ப சக்தி மூலியமா யானைகளை கண்டுபிடிச்சோம். நாம தேடணும்னு அவசியமே இல்ல, கலீமே தேடி கொண்டு போய் யானை கிட்டே விட்டுருவாரு. அதுக்கே நைட் ஆயிடுச்சு. பயங்கரமான முள்ளுக்காடு, கையில ஒரே ஒரு டார்ச் தான் இருந்துச்சு. அதை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்ப ஒரு காட்டு யானை கலீம் கிட்ட சண்டை போட வந்துருச்சு. எல்லாரும் பயந்துட்டோம். 100 பேர் கலீமை ஒட்டி நின்றுட்டு இருக்காங்க. நான் அவர் மேல உக்காந்துகிட்டு இருக்கேன். காட்டு யானையை எங்க கிட்டையே விடாம அடிச்சு துரத்துனாரு. அடுத்த நாள் மத்த கும்கிங்க வர வரைக்கும் அந்த யானையை கிட்டையே விடாம எல்லாரையும் பாதுகாத்தாரு. நாம என்ன சொல்றோமோ அதை அப்படியே செய்வாரு கலீம். களத்துல கலீம் மணியனோட உரையாடல்கள் சுவாரஸ்யமா இருக்கும். 2019 நவம்பர்ல பொள்ளாச்சி அத்தனாரிப்பாளையம் ஊருக்குள்ள புகுந்த அரிசிராஜா யானையை பிடிக்கிறப்போ சின்ன வயசு யானையான அரிசிராஜா கலீம் கிட்ட சீறி பாஞ்சிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல கலீமுக்கு லேசான காயமும் ஏற்பட்டுருச்சு. மணியண்ணன் கடுப்பாகி, டேய் ஒண்ணு தெரியாதவ மாதிரி நடிக்காத, பிச்சுடுவேன்னு கோவப்படுறப்போ அரிசிராஜாவை தன்னோட தந்தத்தால தூக்கி ஒரு மிரட்டு மிரட்டினாரு கலீம். கொட்டி பாம்பு அடங்கிய அரிசிராஜாவை லாரியில ஏத்துனாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பயத்தை காட்டவே கூடாது. நம்ம துளி பயந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு யானையும் பயந்துரும். பயப்படாம எதிர்த்து நின்னா மீதியை கலீம் பார்த்துப்பாரு. அடிக்க சொன்னா அடிப்பாரு, பிடிக்க சொன்னா பிடிப்பாரு. மத்த யானைங்க கிட்ட மஸ்து நேரத்துல கிட்ட போறதே ரிஸ்க் தான். ஆனா கலீம் மஸ்துல இருந்தாலும் நான் அவர் மேல ஏறி உக்காந்தா என்ன வேலைனாலும் செய்யலாம். நாம யோசிக்காத வேலையெல்லாம் செஞ்சு நம்மளை ஆச்சரியப்படுத்துவாரு. என் மாமா இருந்தப்போ ஒரு லோடு லாரிக்கு மரத்தை தூக்குற வேலையை கலீமுக்கு கொடுத்தாரு. நான் எப்படி மாமான்னு கேட்டேன். ஆனா கிட்டத்தட்ட கீழே விழுகிற மாதிரி பெண்ட் ஆகி அதை தூக்குனாரு கலீம். இப்படி எல்லா விஷயத்திலும் கில்லியா இருக்கிறதுனாலதான் கலீம் கும்கிகளோட கேப்டனா இருக்காரு. வனத்துறை கிட்ட அதிக அவார்டு வாங்கின யானையும் பார்க்கணும் நாங்க தான். கேம்ப்ல இருக்கிறப்போ மேய்ச்சல்ல கலீமை தனியா விட முடியாது. கூடவே கண் பார்வையிலேயே வச்சுக்கணும். தனியா விட்டா காட்டு யானைங்க எங்க இருந்தாலும் மோப்பம் பிடிச்சி தேடி போய் அடிதான். காட்டு யானைன்னு தெரிஞ்சாலே அடிக்க போயிடுவாரு. அப்புறம் நம்ம தான் போய் கூட்டு வரணும். மதுக்கரை மகாராஜ் ஆபரேஷன் மலைன்னு நிறைய ஆபரேஷன் பண்ணியிருந்தாலும் நான் பயந்த ஒரு ஆபரேஷன் சின்ன தம்பி. காரணம், அவன் கலீமை விட பெரிய சைஸ். முதல் தடவை கோயம்புத்தூர்ல சின்ன தம்பியை பிடிக்க 4 கும்கி யானைங்க போச்சு. ஆனா 2வது தடவை உடுமலைப்பேட்டையில 2 கும்கி யானைங்க தான் இருந்துச்சு. பொதுவாவே காட்டு யானைங்க கும்கி யானைங்க இருக்கிற இடத்துக்கு வராது. சில முரட்டு யானைங்க அப்படியே வந்தாலும் தாக்குறதுக்கு தான் முற்படும். ஆனா இது 2த்துக்கும் மாறா நைட்டு சின்ன தம்பி கலீம் இருந்த இடத்துக்கே வந்து என்னென்ன எப்படி இருக்கேன்னு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு போயிட்டான். கூட வந்த யானைக்கு அதான் முதல் ஆபரேஷன். அதனால நாம தனியா எப்படின்னு யோசிச்சோம். வாழத்தோட்டத்துல இருந்து சின்ன தம்பி வரத பார்த்தப்போ அது யானை மாதிரியே இல்ல, அவ்வளவு பெரிய உருவம். இருந்தாலும் பயத்தை வெளிப்படுத்தாம எதிர்த்து நின்னோம். கடைசியில சின்ன தம்பி எங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டான். அதை என்னால மறக்கவே முடியாது. முதுமலை சங்கர் ஆபரேஷனுக்கும் நாங்க போனோம். அங்க அவ்வளவு கும்கி யானைங்க இருந்தும் கலீமோட போய் ஆபரேஷன்ல கலந்துகிட்டது எங்களுக்கு பெருமையா இருந்துச்சு. கலீம் கரும்பும் மூங்கிலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாரு. தண்ணிய பார்த்தா குழந்தையா மாறி விளையாட ஆரம்பிச்சிருவாரு. நான் இல்லாட்டி அவரும் சரியா சாப்பிட மாட்டாரு. அதனாலேயே எங்க போனாலும் ஒரு நாளைக்கு மேல இருக்க மாட்டேன். இவரை கவர்மெண்ட் யானையா எல்லாம் நான் பார்க்கல, எங்க சொந்த யானையா நினைச்சுதான் வளர்க்குறேன். என் பேர பசங்க கலீமியும் தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. எங்கேயாச்சும் வெளியே போயிட்டா கலீம் தாத்தா எங்க, தாத்தா சாப்பிட்டாரான்னு கேட்டு நச்சரிப்பாங்க. இவரை கொஞ்சுவாங்க. நான் வாங்கின வண்டிக்கு கூட கலீம் பேரை தான் வச்சிருக்கேன். இவருக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல இருக்கிற மாமரத்துல காய்க்கிற மாங்காய் எல்லாமே இவருக்கு தான், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம். எனக்கும் கலீம்க்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசுதான். நண்பன் மாதிரி தான் பழகுவோம். நல்லா பேசிப்போம். அவருக்கு எல்லாமே நல்லா புரியும். ஏதாவது கோபப்பட்டா அதை புரிஞ்சுக்கிட்டு மூஞ்சி காமிப்பாரு. அப்புறம் கொஞ்சி சமாதானம் பண்ணுவேன். அவர் இல்லாம எதுவுமே இல்லை. யானைங்களுக்கு அறிவும் பலமும் அதிகம். அவங்கள பாசத்தால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நாம கோபப்பட்டு ஏதாவது தப்பு பண்ணா யானைங்க கோபப்பட்டுரும். நம்ம கோபத்தை அதுங்க தாங்கும். அவங்களோட கோபத்தை நம்மளால தாங்க முடியாது. நாம நடந்துக்கிற விதத்துல தான் எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு நாம தொந்தரவு கொடுக்காம இருந்தாலே பிரச்சனை இல்லை. சின்ன வயசுல கலீம் உருளைக்கிழங்கு மாதிரி இருப்பாரு. இப்ப பாதி உடம்பு இல்ல, வயசாயிடுச்சுல. நமக்கு வயசானா எப்படியோ அப்படிதான் யானைங்களுக்கும். வயசாகிறப்போ கொஞ்சம் வேகம் குறையதான் செய்யும். ஆனா இப்பவும் இவரை வச்சுக்கிட்டு எந்த வேலைனாலும் செய்ய முடியும்னு நம்பிக்கை இருக்கு. மாமா பழனிசாமி எப்போதும் கலீமோட பேசினாரு. அவங்க நீண்ட நடைபயணம் போனாங்க. அவர் கலீம்க்கு கதைகளை சொன்னாரு. இன்னைக்கு நானும் என் உதவியாளர் முருகனும் அவரோட அடிச்சுவடுகள்ல தொடர்றோம். உன்ன போலவே எனக்கும் வயசாயிடுச்சு. சில வருஷத்துல நீ ஓய்வு பெறுவேன், நானும் ஓய்வு பெறுவேன். ஆனா நீயும் நானும் தொடர்ந்து ஒன்னா இருப்போம். நீ என்னோட சொந்தம். சர்வீஸ் முடியறதுக்குள்ள கலீம் மாதிரி சின்ன தம்பியை உருவாக்கி கொடுத்துட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் அப்படி ஒரு யானை வர்றது சந்தேகம்தான். கலீம் பரபரப்பா கிளைகளை உடைச்சு இலைகளை மின்னுட்டு இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுட்டு தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும். அவரோட காதுகளோட மடல்களும் கண்ணோட பார்வையும் என்கிட்ட சொல்லுது அவர் புரிஞ்சுக்கிறார். அப்படி மணியண்ணன் கலீமை பார்த்துக்கிட்டே பெருமையோட சொல்றாரு. எத்தனை தடவை பார்த்தாலும் கம்பீரம் குறையாதவர் கலீம். வயது மூப்பின் காரணமா இன்னும் சில வருஷங்கள்ல ஓய்வு பெறுவாருன்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கிற கும்கி யானைகள்ல கலீம்க்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. கலீம்னால நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமைன்னு நெஞ்ச நிமித்தி சொல்லலாம். வீடியோ ஆரம்பத்துல எழுத்து வடிவத்துல தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தாலும் மனதளவுல இன்னொரு முறை நம்ம மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் திரு பழனிராஜா சார் அவர்களுக்கும்
கலீமோட பாகன் மணியண்ணனுக்கும் மாரியப்பனோட உதவியாளர் பிரவீணண்ண அவர்களுக்கும் வெங்கடேஷின் பாகன் பிரசாத் அண்ணனுக்கும் ஃபாரஸ்ட் பீட் ஆஃபீஸர்ஸ் கண்ணன் சார் மற்றும் ரணீஷ் சார் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். வீடியோ சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே அந்த பெல்லைக்கான தட்டி ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் இவன் உங்கள் சைலேஷ் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.